ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடித்தரில் தாலி உருக்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் தாலி உருக்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எம் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எம் தாலியில் சொக்கர் மீனாட்சி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு விதமான எம் தாலி. ஸோ இதில் நான் ஏன் கிராமு போடலை அப்படின்னா, 2 கிராம்லேருந்து 1 பவுனுக்கு மேலே வந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து தாலி இருக்குது. ஸோ இப்போ எம் தாலி அப்படின்னு எடுத்தோன்னா, சில தெலுங்கு பேசுகிறவங்க வந்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் போட்டு வந்து வச்சுப்பாங்க. வேறு வேறு கேஸ்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி நார்மலான பூ போட்டு வச்சுருப்பாங்க. சில கேஸ்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி மீனாட்சி சொக்கர் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சிலர் வந்து ராமம் போட்ட மாதிரியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பறையும் அந்த, அதாவது முஸ்லீம்ஸ் போடுற மாதிரியும் இருக்குது. இதுலேயே வந்து சிலுவை போட்ட மாதிரி இருக்குது, ராமம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த எம் தாலியை விளக்கமாக வச்சுருக்கிறவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க. சில எம் தாலியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு லிங்கம் மட்டும் வச்சா மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எம் தாலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருந்த வெரைட்டி மாதிரியே இது வந்து தெலுங்கு பேசுகிறவங்க போடுற பொட்டு தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே ஒரு 1.5 கிராம் 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 1 பவுன் வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ இந்த பொட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த டாட்டே, அதாவது அவங்க அவங்களோட மாமியார், கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோட அம்மா என்ன தாலி போட்டிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி தாலி வந்து வாங்குவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் குமிழ் மாதிரி வச்சா மாதிரி டிசைன், அதுலேயே வந்து ஒரு சிலுவை போட்ட மாதிரி. ஆக்சுவலாக அந்த பொட்டு தாலியில் சிலுவை போட்ட மாதிரியெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதே மாதிரி எம் தாலிலையுமே சிலுவை போட்ட மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுலேயே எனக்கு தெரியும் ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவ்வளோ வெரைட்டி இருக்கிறத நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். இது வந்து அந்த உருக்கள் போடுறது. ஸோ இது வந்து ஒரு 1/2 கிராம்லேருந்தே உங்களுக்கு இருக்குது. இது வந்து குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்காய், வாழை சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேர்ல்ஸ் வச்சு வேணும், பவழம் வச்சு வேணும் அப்படின்னா அதையுமே ஒரு 2 சைடும் ஒரு கப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. கருகமணியிலேயே கப்பு மாதிரி 2 சைடும் போட்ட மாதிரி, இதெல்லாம் வந்து 2 கிராம் அந்த மாதிரி வருது. ஈவன் 1 கிராமுக்குமே வந்துருக்கு. இதிலேயே முத்து, பவழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கப்பு வச்சா மாதிரி இருக்குது. இந்த மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சா மாதிரி மாங்காய், உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கிற மாங்காய், அதுக்கப்புறமா ஒரு பூ மாதிரி இருக்கிற டிசைனு, தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாலி உருக்கள் கூட இங்கே வந்து இருக்குது. ஸோ மாங்காயில் இருக்கிற வெரைட்டி இது. இது வந்து அன்னாசி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற வெரைட்டி. இது வந்து தேங்காய் மட்டை, ஐ மீன் தேங்காவோட ஒரு ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேபி வேறு ஏதாவது பேர் இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சொன்னது இது வந்து கலசத்தில் வைக்கிற தேங்காய் மாதிரி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம். ரியலி சாரி, அங்கே லைட்டிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக வந்து கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் என்னோடய பெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டியாக இருக்கிற பொட்டு. இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.